பிச்சைக்காரன் பெரிய பிச்சைக்காரன் சொல்லுங்க. இழுது இழுது ஈன இரத்தல் இழுது தாங்க சார் அப்படின்னு கேட்கறதே அசிங்கமா. ஆனா அதினும் இழுது தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான் பாரு, அது அதை விட இழுது. இப்ப நான் கேட்கிறேன், நீ பிதாட்ட போய் ஒண்ணு தாங்க அப்படின்னு கேட்கறதே பெரிய விஷயம். ஆனா அது அவர் தரமாட்டேன்னு சொன்னா அது அதினும் இழுது. என் ராஜா அப்படி கிடையாதுயா, என் ராஜா அப்படி கிடையாது. ராஜ்யத்தின் மனநிலையுடைய எவர்களும் ராஜாவின் மனநிலை அறிந்திருப்பார்கள். என் தேவன் தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள், அவருடைய பெயர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். எவனும் என்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. உனக்கு இல்லை என்று சொன்னது யார்? உன் ஜபத்துக்கு பதில் இல்லை என்று சொன்னவன் எவன்? அவன் இவன் என்கிற ஏகவசனம் வேண்டாம் என்று சொல்லாதிருங்கள். யார் என்கிற வார்த்தை மாற்றி எவன் என்கிற வார்த்தையை வைக்கிறேன். ஏனென்றால் தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறவன் எவன் என்று கேட்கிறேன். உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு சொன்னா அவன் மனித உருவில் இருக்கிற மிருகம். உனக்கான அவ்வளவு கிரயத்தையும் கொடுத்து பழைய ஏற்பாட்டில் அவருக்கு பேர் ஜபத்தை கேட்கிறவனா? ஒரு பிசாசு சார் எல்லாம் சொல்லுங்க. அது சொல்லுச்சு, ஐயா இந்த ஏரியா விட்டு எங்களை அனுப்பிடாங்க, அட்லீஸ்ட் இந்த பண்ணிகளுக்குள்ள போயிட்டு இருக்கோம். பிசாசு போய் கேட்டாரு, கை தட்டுங்க. என்ன சாமி, பிசாசுக்கு பதில் கொடுத்தவர் உனக்கு கொடுக்க மாட்டாரா? ராஜ்யத்தின் மனநிலையுடையவனாயிரு. தரித்திர கடவுளை அழித்து எடு வெளியே. இவன் காட்டி கொடுத்த கடவுள் பொய்யான கடவுள். வேதம் சொல்லுகிற தேவன் அவர் அல்ல. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொன்னாரு. அவர் எப்படி எவனும் கொடுக்காம இருப்பாரு? சொந்த சகோதரனை குத்தி கொண்டு போட்டான் ஒருத்தன். அவனோட பேர் காயின், the first murderer in Bible, the world history. தேவனுடைய வித்து, தேவனுடைய லைஃப் லைன், பிளட் லைனை அழிச்சிட்டான். பூமியை பார்க்கிற உன்னை பார்க்கிற எவனும் உன்னை கொண்டு போடுவான் என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஆண்டவரே நீர் எனக்கு கிட்ட தண்டனை சகிக்க முடியாது, என்னை பார்க்கிற எவனும் என்னை கொண்டு போடுவானே. என்ன மன்னி என்ற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஐயோ என்ன கொன்றுவானே அழுதான். தேவன் அவனுக்கு இறங்கினான். அவனை தொடுகிற எவனும் கொல்லாதபடிக்கு அவன் தலையின் மீது காயினை கொல்லுகிற எவனுக்கு ஏழு வழி சுமரும் என்று சொல்லி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். எப்பேற்பட்ட தேவன். ராஜ்யத்தின் மனநிலை மணியை கையாள்றதுல, பணத்தை கையாள்றதுல, காணிக்க கொடுக்கிறதுல, பணத்தை செலவழிக்கிறதுல ராஜ்யத்தின் மனநிலை இருக்கட்டும். அது இல்லாதனால தான் தரித்திர மனநிலையிலேயே கடவுளையும் பார்க்கிறது, தரித்திர மனநிலையிலே கடவுள்கிட்ட கேட்கிறது, தரித்திரமாகவே கொடுக்கிறது, தரித்திரமாகவே வாங்கிறது, தரித்திரமாகவே மன்னிக்கிறது, அடுத்தவனை மன்னிக்கிறதுக்கு 100 தடவை யோசிக்கிறது. கூடுறா, கொடுங்கள் என்கிற வார்த்தை மன்னிப்பை பற்றியது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். இதைத்தான் நான் பேசினேன். எவன் ஒருவன் மன்னிக்கிறானோ அவனுக்கு இறைவன் அளவில்லாத மன்னிப்பை தருகிறார். அப்ப நீ அப்ப நீ அப்படினால இன்னும் மைண்ட் கழுவணும். அப்ப நீ வந்தாலே நீ கழுவப்படணும். அப்ப நீ இங்க பிரசங்கம் இல்ல, அப்ப நீ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். இது எல்லாமே தரித்திரத்தோட மனநிலை.
ராஜ்யத்தின் மனநிலை. ராஜ்யத்தில் the nature of the kingdom of God first என்னன்னா the mindset of the kingdom of God. ஆமென்.